வணக்கம். தற்போதைய நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். இந்தியா வந்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். குஜராத்தின் கேவாடியா நகரில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர இடம் பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், சர்வதேச நிலவரங்கள் குறித்து இருவரும் பேசியதாக தெரிகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் வடகொரியா ஈரான் பிரச்சினைகள் உள்ளிட்ட சர்வதேச நிலவரங்களை இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. பயங்கரவாத தடுப்பு குறித்தும் பிரதமர் மோடி மற்றும் குட்ரஸ் விரிவாக ஆலோசித்ததாக தெரிகிறது. ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு உள்ளிட்ட அவசர கால வாகனங்களுக்கு வழிவிட மறுக்கும் வாகன ஓட்டிகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் அவற்றுக்கான அபராதங்கள் குறித்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதன்படி இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களை இயக்கினால் 2,000 ரூபாய் அபராதம் என்பன உள்ளிட்ட புதிய விதிகள் அரசாணையில் இடம்பெற்றுள்ளன. வாகனங்களை பதிவு செய்யாமல் இயக்கினால் 5,000 ரூபாயும், விபத்துகளை ஏற்படுத்தும் வகையில் அபாயகரமாக வாகனத்தை ஓட்டினால் 10,000 ரூபாயும், வாகன பந்தயங்களில் ஈடுபட்டால் 10,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. ஓசூர் நகர் முழுவதும் விடிய விடிய கனமழை பெய்ததால் ராஜகால்வாய் நிரம்பி கேசிசி நகர், என்ஜிஓ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் நீர் புகுந்துள்ளது. கார் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. சுமார் 200 குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராஜகால்வாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் நீர்வழிப்பாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதே கால்வாய் நீர் ஊருக்குள் நுழைய காரணம் என ஓசூர் மாநகராட்சி மேயர் சத்யா விளக்கமளித்துள்ளார். ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தர்கா ஏரியின் கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததாகவும் விரைவில் சரி செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி தெரிவித்துள்ளார். தண்ணீர் புகுந்து பாதிக்கப்பட்ட கேசிசி நகரில் ஆய்வுக்கு பிறகு புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், மாநகராட்சி பணியாளர்கள் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டதாக கூறினார். இப்போதைக்கு 1.5 அடி அளவுக்கு தான் தண்ணி இருக்கிறது. மக்கள் எல்லாம் அவங்க வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மெடிக்கல் டீம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறது, எது எது தேவை இருந்தால். மற்றபடி இதில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. பட் ஆனாலும் இந்த உடைப்பு காரணத்தினால் அதையும் அப்ரோச் ரோடு இல்லாத ஒரு இடத்துல நடந்தது காரணத்தினால் கொஞ்சம் தாமதமானது. பட் ஆனாலும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று மாலைக்குள் 1,00,000 கனஅடியாகவும் நாளை காலைக்குள் 2,00,000 கனஅடியாகவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சேலம் ஆட்சியர் கார்மேகம் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. கடந்த 2 நாட்களாக மேட்டூர் அணையிலிருந்து 85,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் நிலையில் நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகள் மழை காரணமாக உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குளம்போல் தண்ணீர் தேங்கியுள்ளது.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் இரண்டாவது நாளாக மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். கோடாலி கருப்பூரில் உள்ள சிந்தாமணி வடிகால் ஓடையின் மதகு உடைந்து கொள்ளிடம் ஆற்றின் நீர் புகுந்ததால் அன்னக்காரன்பேட்டை கிராமத்தில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் தான் பேசியதை நிரூபித்தால் அரசியலில் இருந்து விலக தயார் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் தெரிவித்த கருத்துக்களை காண்போம். அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத தெம்பு திராணி இல்லாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்தி எங்களை வீழ்த்து நினைக்கின்றார். ஒருபோதும் நடக்காது. நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே முடிந்த பிறகு அரை மணி நேரம் ஓபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஓபிஎஸ் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஏதோ அவர் பத்தாம் பொதுவாக நான் சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் அன்மிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் தவறானது, உண்மைக்கு புறமானது. அதற்காகத்தான் நான் இதுவரை யாருக்கும் அந்த கடுமையான சொல்லை சொன்னதில்லை. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்ததை நிரூபித்தால் நான் அரசிலிருந்து விலக தயார். நிரூபிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அரசியலை விட்டு விலக தயாரா என்பதை கேட்டிருக்கிறேன். அதற்கு உரிய பதிலை அவர்கள் கேட்டிருக்கிறேன். சட்டப்பேரவையில் அதிமுக இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் சட்டமன்றத்தில் அதிக நாட்கள் விவாதம் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தினார். ஏன்னா அதிமுக என்பது பார்த்தீங்கன்னா இவங்க 66 எம்எல்ஏக்கள், 62 எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவில் இருக்கின்றார்கள், 4 எம்எல்ஏக்கள் தான் மறுபிரிவில் இருக்கின்றார்கள். அல்லாமல் சட்டமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. எண்ணிக்கைக்கேற்ப நடுவர் அவர்கள் முடிவில் எடுக்க வேண்டும். கோவையில் நகைப்பட்டறையிலிருந்து 1067 கிராம் தங்க நகைகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். கோவை சண்முகநகர் பகுதியில் மோகன்குமார் தமது நகை பட்டறையின் சாவியை கடந்த 18 தேதி இரவு பணியாளர் நோவா என்பவரிடம் ஒப்படைத்துள்ளார். அவரிடமிருந்து சாவியை திருடிய கொள்ளையர்கள் பட்டறையை திறந்து 1067 கிராம் தங்கத்தை திருடிச் சென்றனர். இதுகுறித்து மோகன்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பணியாளர் நோவாவிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சென்னையில் கடந்த மே மாதம் 1035 கிராம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் பேரில் நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை 3500 ரூபாயாக உயர்த்த கோரி புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அமைப்பு சாரா நல வாரியத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள், சமையல் கலைஞர்கள் உள்ளிட்ட 40,000 மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்களுக்கு தீபாவளி பண்டிகையின் போது ஆண்டுதோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உதவித்தொகையை 1000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரி 100 மேற்பட்ட தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. டெல்லியில் போலி சீரகம் தயாரிக்கும் தொழிற்சாலையை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். புற்கள், வெல்லம் மற்றும் கற்களின் தூள்களை கொண்டு மந்தன்பூர் சாலையில் உள்ள தொழிற்சாலையில் போலி சீரகத்தை தயார் செய்து விற்பனை செய்து வந்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த காவல்துறையினர் சுமார் 400 மூட்டை போலி சீரகம், அதனை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட புற்கள், வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகள் ஹிந்தி மொழியில் கற்பிக்கும் முறை தொடங்கப்படும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சில மருத்துவ மற்றும் பொறியியல் புத்தகங்கள் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாகவும் வரும் ஆண்டு முதல் மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகள் ஹிந்தியிலும் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஹிந்தியில் மருத்துவ படிப்பு என்பது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று இந்திய மருத்துவ அகாடமியின் முதன்மை ஆய்வாளரும் நிபுணருமான நரேஷ் புரோஹித் கருத்து தெரிவித்துள்ளார். இதேபோல பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் யோகி ஆதித்யநாத் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் கதவுகளுக்கு தேவையான தேக்குமரக்கட்டைகள்,
மகாராஷ்டிர காடுகளிலிருந்து எடுத்துச் செல்லப்பட உள்ளன. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதில் மயில், கலசம், சூரியன், சக்கரம், சங்கு, சூலாயுதம் போன்ற சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட உள்ள 42 கதவுகளுக்கு சுமார் 1700 கனஅடி தேக்கு மரம் தேவைப்படுகிறது. இதனை மகாராஷ்டிர காடுகளிலிருந்து எடுத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள குல்மார்க்கில் பனிப்பொழிவு காலத்தின் முதல் பருவம் தற்போது தொடங்கியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல பனி படர்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக அங்குள்ள வீடுகள் மற்றும் விடுதிகளில் பனி படர்ந்து காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு சில பகுதிகளில் பனிப்பொழிவை ரசிப்பதற்காக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள இழப்பீடு உழவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட உழவர்களில் 90 விழுக்காட்டினருக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை. மற்றவர்களுக்கு 50 முதல் 100 ரூபாய் வரை மட்டுமே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ், இது அநீதி என கூறியுள்ளார். முழுமையாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு 2ஆம் நாளாக ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. அரசு பள்ளி மாணவர்கள் 1500 பேர் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 461 MBBS இடங்களும் 106 BDS இடங்களும் உள்ளன. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இணைய வழியில் நடைபெறுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 2012 முதல் 2016 காலகட்டத்தில் 11.41 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை அதிகாரி அம்பலவாணன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் உள்கட்டுப்பாடுகளில், அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல், உள்ள குறைபாடுகளால் மற்றும் விதிமீறல்களால் விளைவான பொருட்கள் மற்றும் சேவைகள் ஒரு ஒப்பந்தக்காரர் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டதில் ரூபாய் 11.41 கோடி முறையற்ற செலவினம் ஏற்பட்டது. மேலும் ரூபாய் 24.5 கோடி செலவில் கொள்முதல் செய்யப்பட்ட வெற்று சான்றிதழ்கள், அதாவது பிளாங்க் சர்டிபிகேட், பயன்படுத்த இயலாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகள் ஏற்கனவே நிர்ணயித்த பயண கட்டணத்துடன் இயக்கப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணிக்கும் பணியில் ஈடுபடுவர் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆம்னி பேருந்து பயண கட்டணத்தை ஏற்கனவே பேருந்து உரிமையாளர்கள் நிர்ணயித்ததாக கூறினார். அந்த கட்டணம் மாறாமல் இயக்கப்படுகிறதா என்பது குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். சென்னையில் தொழிலதிபரை கடத்தி சொத்துக்களை அபகரித்த குற்றச்சாட்டில் காவல்துறையினருக்கு எதிரான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அயப்பாக்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷை கடத்திச் சென்று 5.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அபகரித்ததாக திருமங்கலம் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார், ஆய்வாளர் சரவணன், உதவி ஆய்வாளர் பாண்டியராஜன், அப்போது காவலர்களாக இருந்த கிரி, பாலா உள்ளிட்டோர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி ராஜேஷ் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் விசாரித்தார். காவல்துறை உயரதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட அவர், 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என சிபிஐக்கு உத்தரவிட்டார். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுக்கப் போவதாக மின்னணு விளையாட்டுகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளுக்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்மி என்பது திறமை அடிப்படையிலான விளையாட்டு என்றும், ஆனால் அதை சூதாட்டம் என குறிப்பிட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மின்னணு விளையாட்டுகள் கூட்டமைப்பில் MPL, ஜங்லி கேம்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் உறுப்பினராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியுடன் தொடர்பில் இருப்பதாக தேர்தல் வியூக அமைப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார்.
முழு நேர அரசியலில் ஈடுபடும் நோக்கில் பீகாரில் பாத யாத்திரை நடத்தி வரும் பிரசாந்த் கிஷோர் அளித்த பேட்டியில் பாஜகவுக்கு எதிராக நிதிஷ்குமார் தேசிய அளவில் கூட்டணி உருவாக்கி வருவதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் ஆனால் அவர் பாஜகவுடன் தொடர்பு வைத்திருப்பதை அறியும்போது அவர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பிரசாந்த் கிஷோரின் இந்த குற்றச்சாட்டை ஐக்கிய ஜனதா தளம் மறுத்துள்ளது. குழப்பத்தை ஏற்படுத்தவே இதுபோன்ற கருத்துக்களை அவர் கூறுவதாக கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சி தியாகி தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் சீனாவுடனும் கடன் மறுசீரமைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை பொருளாதாரத்தை நிர்வகிக்க அரசு தயாராக உள்ளதாக அந்த நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பின்பற்றிய தவறான பொருளாதார கொள்கைகளால் 700 பில்லியன் ரூபாயை நாடு இழந்துள்ளதாகவும் கடந்த 2.5 ஆண்டுகளில் 2.3 பில்லியன் ரூபாய் நாணயம் அச்சிடப்பட்டதால் பணவீக்கம் 70 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். நாட்டின் வருமானத்தை அதிகரிக்காமல் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாது என கூறிய ரணில் விக்ரமசிங்க நாட்டை மீட்பதற்கு கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் தற்போதுள்ள பொருளாதார நிலை ஒரு போர் நிறுத்தம் போலவே இருப்பதாகவும் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு உச்சகட்டத்திற்கு வந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கர் அனவக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பொருளாதாரம் 10 விழுக்காடு அளவு வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் தொழிற்சாலைகள் மூடப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மக்கள் அமைதி காப்பது ஒரு போர் நிறுத்தம் மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் இது அடுத்த சுற்றில் பெரிய சமூக போராட்டமாக வெடிக்கும் எனவும் கூறியுள்ளார். சீன அதிபராக ஜி ஜின்பிங் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட போவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அவருக்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. சீனாவில் தற்போதும் கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கின்றன. இதனால் அங்கு எப்போதும் இல்லாத வகையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற பதாகைகள் அந்த நாட்டின் தலைநகர் பெய்ஜிங்கில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர் கடைபிடித்து வரும் கோவிட் கொள்கை மற்றும் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. உக்ரைனிடமிருந்து தான் கைப்பற்றிய 4 பகுதிகளிலும் ராணுவ நிர்வாகத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளார். உக்ரைனிடமிருந்து கைப்பற்றிய 4 பகுதிகளையும் ரஷ்யா தன்னுடன் அண்மையில் இணைத்துக் கொண்டது. இந்நிலையில் அங்கு கொந்தளிப்பான சூழல் இருப்பதால் நிலைமையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர வசதியாக ராணுவத்தின் கையில் நிர்வாகத்தை அளிக்க வகை செய்யும் உத்தரவில் புதின் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி பொதுமக்களின் பயணங்களுக்கும் பொது இடங்களில் கூடுவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளது. பிரிட்டன் உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து சுல்லா பிரேவர்மன் பதவி விலகியுள்ளார். அரசின் கொள்கை முடிவுகளோடு பிரதமருடன் ஏற்பட்ட முரண்பாட்டை தொடர்ந்து அவர் இம்முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. புதிதாக பதவியேற்ற லிஸ் ட்ரஸ் அமைச்சரவையில் சுல்லா பிரேவர்மன் 43 நாட்களுக்கு முன்புதான் சேர்க்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சுல்லா பிரேவர்மன் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் இவரது தந்தை கோவாவையும் தாய் தமிழகத்தையும் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம்தான் நிதியமைச்சர் குவாசி குவார்டெங் நீக்கப்பட்டிருந்தார். இச்சூழலில் பிரதமர் லிஸ் ட்ரஸ் பதவிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய நெதர்லாந்து அணியால் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதையடுத்து இலங்கை அணி 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 12 சுற்றுக்கு தகுதி பெற்றது.